Hi, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போறேங்க. ப்ரோக்கோலி ஆல்மட் சூப் எப்படி பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த ப்ரோக்கோலி சூப் வந்து நாம எப்ப வேணாலும் சாப்பிடலாங்க. மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம் இல்ல டின்னருக்கு எடுத்துக்கலாம் எப்ப வேணா எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்கான ஒரு சூப்பா இருக்கும். அதனால எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் எனர்ஜெடிக்காவும் இருக்கும். இப்போ இந்த சூப்புக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்கோலியை வந்து அப்படியே எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த உள்ளே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் போகணும் அப்படின்னு லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பூண்டு ஒரு டம்ளர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மட்ஸ் வந்து ஒரு 6 ஆல்மட்ஸை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் வந்து போட்டிருக்கேன். பட்டரை வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து 4 பூண்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே வந்து ஆனியன்ஸையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சும்மா ஃப்ரை பண்ணி விட்டால் போதுங்க. இந்த பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டா. இப்போ அடுத்தது வந்து நம்ம நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை வந்து அதில் சேர்க்க போகிறோம். இப்போ அதை வந்து சேர்த்தியாச்சுங்க. சேர்த்திட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அது வேகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ண போகிறோம். நல்லா வந்து வேகணும். இந்த ப்ரோக்கோலி ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். அதனால் நம்ம வந்து மூடி வச்சுக்கிறோம். இப்போது அதை வந்து மூடி ஒரு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணுறோம். ப்ரோக்கோலி ஆனியனும் பூண்டு கூடவே அந்த ஆல்மெட்டியும் சேர்த்திக்கோங்க. எடுத்து வச்ச ஆல்மெட்டியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச அதே கடாயில் திருப்பியும் வந்து நான் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்திடலாங்க. சேர்த்தி அதை நல்லா வந்து அந்த பட்டரை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் பால் சேர்த்து போகிறோங்க. இப்போ பாலை வந்து நம்ம சேர்த்திட்டோம். சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ப்ரோக்கோலிக்கு நல்லா திக்காக வரும் அப்போ தான். இப்போ அந்த பாலை சேர்த்திட்டு நல்லா வந்து அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பும் பெப்பரும் போட்டு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு இப்போ நல்லா ஒரு கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சும் நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு நம்ம சூப்பு. நம்ம சூப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு பெப்பரும் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் நான் சேர்த்திருக்கேன். பத்தலை அப்படின்னா திருப்பி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது மேலே வந்து ரோஸ்ட் பண்ண ஆல்மட்ஸை வந்து போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.